வெல்கம் டு ஜெஃபிமஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மரவள்ளி கிழங்கு சிப்ஸ். ஆமாங்க, நம்மளுடைய குச்சி சிப்ஸ். எப்படி நம்ம வீட்டில் நாமளே பண்ணலாங்கிறத பார்த்துடலாம். நான் இன்றைக்கி 1 kg மரவள்ளி கிழங்கு எடுத்திருக்கிறேன். இதை வந்து கம்பு கிழங்குன்னு சொல்லுவாங்க. இப்போது இந்த கிழங்குல மேலே உள்ள மண்ணெல்லாம் போகிறதுக்கு இதை ஒரு டைம் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது இதோட ஸ்கின்னை வந்து ஒரு பீலர் வச்சு ரிமூவ் பண்ணிடலாம். கொஞ்சம் நல்லா விளைஞ்ச கிழங்காக இருந்ததுன்னா அதோட ஸ்கின்னை வந்து கையினாலேயே நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இப்போது இதோட ஸ்கின்னை நம்ம நல்லா ரிமூவ் பண்ணியாச்சு. இனி இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது நமக்கு தேவையான லென்த்துக்கு இதை கட் பண்ணிக்கோங்க. நம்ம பீச்லலாம் பார்த்துருப்போம், நிறைய வித்தியாசமான ஷேப்லலாம் இந்த கிழங்கு ஃப்ரை பண்ணி வச்சுருப்பாங்க. பட் நம்ம இன்றைக்கி வந்து பண்ண போகிறது குச்சி சிப்ஸ். ஸோ நம்ம இதை குச்சி குச்சாக கட் பண்ணிடலாம். இதுக்கு வந்து ஸ்லைசர்லாம் நிறைய இருக்குது. உங்ககிட்ட ஸ்லைசர் இருந்துச்சுன்னா அதில் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட இல்லை, அதனால் நான் கத்தி வச்சு கட் பண்ணியிருக்கிறேன். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இதில் நம்ம குறுக்காக கட் பண்ணோன்னா நமக்கு நல்லா குச்சி குச்சாக கிடைக்கும். ரொம்ப தின்னாக கட் பண்ண வேண்டாம், கொஞ்சம் மீடியம் சைஸாக ஈக்குவலாக இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ கட் பண்ணியாச்சு. பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஈக்குவலாக குச்சி குச்சாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம கம்பு கிழங்கு ஃபுல்லாக கட் பண்ணியாச்சு. இனி நம்ம இதை ஃப்ரை பண்ணிடலாம். ஃப்ரை பண்ணுறதுக்கு ஆயில் நல்லா சூடாகட்டும். ஆயில் நல்லா சூடானதும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம கிழங்கு போடும்போது அதை வந்து கையினால் கொஞ்சம் இப்படி உதுத்து உதுத்து போட்டுக்கணும். மொத்தமாக போட்டுட்டோம் அப்படின்னா அதனால் ஒன்போல் சேர்ந்துக்கும். ஸோ அது வந்து தனித்தனியாக இருக்காது. நம்ம அதனால் கையினால் அப்படி கொஞ்சம் உதுத்து உதுத்து போட்டுக்கிடணும். இப்போது ஒரு கரண்டி வச்சு நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் கிளறி விடணும். அப்போ தான் நமக்கு வந்து அந்த சிப்ஸ் வந்து கொஞ்சம் தனித்தனியாக ஒன்று ஒன்றா இருக்கும். ஸோ இந்த மாதிரி கரண்டி வச்சு இப்படி கிளறி விட்டுக்கோங்க. இந்த கம்பு கிழங்கு சிப்ஸ் வந்து நிறைய பேருக்கு ஃபேவரட். அதுவும் இந்த குச்சி சிப்ஸ் வந்து இப்படி எடுத்து நம்ம அப்படி தனித்தனியாக எடுத்து சாப்பிட்றதுக்கே ஒரு செம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இது வந்து ரொம்ப நிறைய பேருக்கு பிடிக்கும். இது நல்லா ஃப்ரை ஆகட்டும். இந்த மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌனில் வர்ற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரை பண்ணிவிட்டு இதை எடுத்துடலாம். பேட்ச் வைஸ் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம எல்லா கிழங்கையும் ஃப்ரை பண்ணதுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக கருவேப்பிலை ஃப்ரை பண்ண போகிறோம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கருவேப்பிலையை அந்த சூடான ஆயிலில் ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த குச்சி சிப்ஸ் கூட இந்த ஃப்ரை பண்ண கருவேப்பிலையும் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ இந்த ஸ்டெப் வந்து நீங்கள் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது நம்ம கிழங்கு எல்லாமே ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இதில் நம்ம டேஸ்ட்டுக்கு இனி உப்பு ஆட் பண்ணிடலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரம் ரொம்ப அதிகமாக வேணும் அப்படின்னா கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கோங்க. இனி நம்ம இதில் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இதை இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை வந்து ஒரு ஏர் டைட் கண்டெய்னரில் வச்சு நம்ம 1 week வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்டுக்கலாம். இது வந்து சூப்பரான டீ டைம் ஸ்நாக். அவ்வளோதாங்க, நம்மளோட குச்சி சிப்ஸ் சூப்பராக சுவையாக மொறு மொறுன்னு ரெடி ஆகிடுச்சு. இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. இந்த மாதிரி சிம்பிளான ஹெல்த்தியான ரெசிபீஸ்க்கு ஜெஃபிமஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.